என்னடா இவ்வளோ டப்பா வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் எப்போ ஸ்டார்டிங்ல என்ன சொல்லுவேன், ஹலோ மை பீப்புள், ஸோ சொல்லிடலாமா? ஹலோ மை பீப்புள், வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அதில் எஸ்டர் வரீங்கன்னா மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் முறை நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு என்ன இவ்வளோ டப்பா வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? எஸ், இது ஒரு பெரிய ஒன் ஹவர் வீடியோவாக இருக்க போது. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஆலோவேரா ஜெல்ல வச்சு என்னென்ன ஹேக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். டிஆர்ஐ ஆலோவேரா ஜெல் ஹேக்ஸ். நான் நிறைய ஃபேஸ் மாஸ்காக இருக்கட்டும், நைட் மாஸ்காக இருக்கட்டும், இல்லை ஹேர் மாஸ்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டோனஸ், இது எல்லாத்தையுமே ஆலோவேரா ஜெல் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு பியூர் ஆலோவேரா ஜெல் எப்படி வந்து ரெடி பண்ணுறது வீட்லேயே அப்படின்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ நான் நிறையா பேக்ஸ் செஞ்சுருக்கேன், ஸோ இதில் பேக் ஸ்டோனர்ஸ் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் கிவ்அவே செஞ்சுருக்கீங்களா சப்ஸ்கிரைபர்ஸ்? ஸோ உங்களுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன், இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, ஏன்னா இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு பெரிய வீடியோ, ஒன் ஹவர் வீடியோ. ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை, நார்மலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஷார்ட்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வீடியோ தவிர இனிமேல் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்லையும் எக்ஸ்பிளேஷன் தேவை. இந்த வீடியோ மட்டும் ஒன் ஹவர் வீடியோனால உங்களால் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியாது தெரியும். ஸோ அதனால் ஷார்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க போதும். ஸோ இப்போ வந்து நான் செம்மையா சூப்பரா நிறைய ஹேக்ஸ் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி பார்த்துடலாம் எப்படி வருதுன்னு. சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்களை போய் பார்த்துடலாம். இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஆலோவேரா ஜெல்லோட பெனிஃபிட்ஸ், ஹனியோட பெனிஃபிட்ஸ், அப்புறம் ஹேர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல்ல எப்படி பியூரா வந்து ரெடி பண்றது வீட்டில் அப்படின்றது வாங்க போய் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பியூரா எப்படி ஆலோவேரா ஜெல்ல வந்து நம்ம ரெடி பண்ணுறது வீட்லேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆலோவேரா இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். பறிச்சுட்டு அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த அடிப்பகுதியை கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து விட்டுருங்க. ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லோ கலரில் ஒரு பேக்டீரியாஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அது ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ரிமூவ் ஆகுதான்னு பார்த்துட்டு ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். நான் காமிக்கிற பாருங்கள், இதுதான் எல்லோ கலர் பேக்டீரியா, கையில் போட்டு ஒன்றும் ஆகாது. பட் ஆனால் அந்த எல்லோ கலர் பேக்டீரியா போனதுக்கப்புறம் தான் இந்த ஆலோவேரா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பேக்டீரியா மோஸ்ட்லி இதை வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு இதை எப்படி கட் பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மம்மி தான் கட் பண்ணுவாங்க. ஸோ கைஸ், நான் சொன்னேன்ல எனக்கு வந்து கட் பண்ண தெரியாது அவ்வளோ. ஸோ அதனால் மம்மி கட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கீழே இருக்க எல்லோ பார்ட் இருக்குல்ல, இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைடில் முள்ளு முள்ளாக இருக்கும்ல, ஸோ அதையுமே நீங்கள் வந்து நைஃப் வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். மம்மி ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம சைடில் இருக்க அந்த ஷார்ப்பான பகுதியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் கட் பண்ணி உள்ளே இருக்க ஜெல்லு அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மம்மி வந்து இந்த ஆலோவேரா ஜெல்ல அப்ளை பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டுமே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் கட் பண்ணியாச்சு, இப்போ வந்து இது பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலை மட்டும் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணால் உள்ளே வந்து நமக்கு ஜெல் இருக்கும். ஸோ அதையுமே அழகாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மீதி இந்த தோலில் ஒட்டி இருக்க ஜெல்லை என்ன பண்ணலாம்னா, லைட்டாக நீங்கள் கை கால் இல்லை பிம்பிள்ஸ் இருக்க இடம், அக்னே இருக்க இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து காய வச்சுட்டு அது இருக்கிறது தெரியல, ஒன் ஆர் டூ மினிட்ஸில் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க, இல்லைனா சளி பிடிச்சிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கிட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி பியூர் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து சீக்கிரமாக சளி பிடிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து ப்ராடக்ட் செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் செய்யப்பட ஹேக்ஸ் எல்லாமே வந்து க்ரீன் லீஃபோட ஆலோவேரா ஜெல் வச்சு தான் செய்யப்படுறேன். ஸோ நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், அதான் எனக்கு என் ஸ்கின் வந்து ஒத்துக்கும், உங்களுக்கு எந்த ஸ்கின் உங்களுக்கு எது ஒத்துக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் வச்சு தான் இந்த ஹேக்ஸ்லாம் செய்ய போகிறேன், ஏன்னா அது கிட்ஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பட் பியூர் ஆலோவேரா ஜெல் செய்கிறது கிட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா சீக்கிரமாக சளி பிடிச்சோம். இப்போ மம்மி வந்து மீதி இருந்துச்சு அந்த தோல் ஆலோவேரா ஜெல், அதை வந்து அப்படியே அப்ளை பண்ணியிருக்காங்க கையில். பார்த்தீங்கன்னா அவங்க தேய்க்க தேய்க்க அது அவ்வளோ ஒயிட் கலரில் மாறுது. ஸோ நல்லா வந்து மம்மி தேய்ச்சிட்டாங்க. தேய்ச்சிட்டு இதை ஒரு டூ ஆர் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து காய வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிப்பாங்க எவ்வளோ ஷைனிங் அண்ட் செம மாய்ச்சரைசிங் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு, எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஓகே, மம்மி வந்து வாஷ் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா ஏன் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன்னா, உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் பியூர் ஆலோவேரா ஜெல் எப்படி எடுக்கிறது அப்படின்றத தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த ஹேக்ஸ் பியூர் ஆலோவேரா ஜெல்லில் கூட சில பேர் செஞ்சு பார்ப்பீங்களா, அதுக்காக தான். மற்றபடி மம்மி வந்து கழுவிட்டாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் வச்சு நான் இப்போ செய்கிற ஹேக்ஸ்லாம் செய்யுங்க. பியூர் ஆலோவேரா ஜெல் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக சளி பிடிச்சும், அதே மாதிரி சீக்கிரமாக கெட்டு போயிடும், ரெண்டு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அதனால்தான். பட் ஆனால் உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பியூர் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ உண்மையிலே குட் ரிசல்ட் கொடுக்கும், கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஆலோவேரா ஜெல்லோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஓகேயா, சரி நம்ம இவ்வளோ சொல்கிறோமே ஆலோவேரா ஜெல்லோட பெனிஃபிட்ஸ்
பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சாதான் இதோட ஹேர்ஸ்ல நம்ம செய்யப்படும். ஸோ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு சூப்பரான கூலிங் ப்ராப்பர்ட்டி வந்து இதுல இருக்கு. ஸோ நம்ம ஸ்கின்ன வந்து சூப்பரா வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும் கைஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கின் ஏஜிங்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து அது ஃபைட் பண்ணும் நம்ம ஸ்கின் ஏஜிங் கிட்ட எல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்னே ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க அவங்க எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளோட இன்ஃபெக்ஷன்ஸா இருக்கட்டும், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ நம்மளோட பிளெமிஷஸ் ஃபேஸ்ல இருக்க பிளெமிஷஸ்லாம் வந்து லைட்டன் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஆலோவேரா வந்து ஹேருக்குமே ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஹேர் மாஸ்க்குமே வந்து செஞ்சு காமிக்க போறோம், நம்ம ஸ்கேல்புக்கு ரொம்பவே நல்லது ஆலோவேரா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆலோவேரா வந்து நம்ம ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் நமக்கு பிளாக் டாட்ஸாக இருக்கட்டும், டார்க் சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், ஒயிட் பேச்சஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம் ஸ்கின்னுக்கு. செம்ம செம்மையாக இருக்கும், நல்ல ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர், அதோட மெகா மாய்ஸ்சரைசர்னு நம்ம ஆலோவேரா ஜெல்ல சொல்லலாம். ஸோ இதில் அவ்வளோ ஒரு சூப்பரான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் போக போக இதில் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து ஆலோவேரா ஜெல்ல இருக்குது. அடுத்தது வந்து ஹனியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ இந்த ஹனியை தான் வந்து நம்ம செகண்ட் மெயின் இன்க்ரீடியண்டாக வந்து எடுத்துக்கிறோம். எல்லா ஆலோவேரா ஜெல்ல எல்லாத்தோட நம்ம வந்து ஹனி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஹனியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட ஸ்கின்னை வந்து டீப்லி மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு போர்ட் கிளென்சர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் இது நம்மளோட ஸோ கைஸ் இது ஒரு நேச்சுரல் எக்ஸோஃபிலேட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே லைட்டன் பண்ணும். அது வந்து சன்போர்ன்லேருந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படியே ஆலோவேரா ஜெல்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் ஹனியுமே. ஹனியுமே வந்து நம்ம குறையா சொல்ல முடியாது எதுவுமே. அதே மாதிரி அக்னே, பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இவங்க எல்லாருமே ஹனி வந்து யூஸ் பண்ணலாம் ஃபேஸ்க்கு. அண்ட் இது ஒரு சூப்பரான நேச்சுரல் க்ளோ வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஆட் பண்ணும். ஸோ அதனால் ஹனி அப்படின்றது சூப்பரான இன்க்ரீடியன்ட் ஃபேஸ்க்கு. ஸோ ஒரு சூப்பரான நேச்சுரல் எக்ஸோஃபிலேட்டர் நம்மளோட ஹனி வந்து நம்ம ஃபேஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் ஹேருக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது எல்லாருக்குமே ஏன்னு தெரியும், நரைச்சிரும் முடி. ஸோ அதனால் ஹேர் மாஸ்கில் வந்து ஹனி யூஸ் பண்ணிக்க மாட்டேன், ஜஸ்ட் ஃபேஸ் மாஸ்கில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா கைஸ், ஹனியை வந்து நம்ம ஆலோவேரா ஜெல்லோட ஒரு மெயின் இன்க்ரீடியண்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஹனியோட பெனிஃபிட்ஸ் நான் சொன்னேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் வச்சு என்னென்ன ஹேக் செய்யலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம செய்யப்படுறது பார்த்தீங்கன்னா சார்கோல் நைட் ஃபேஸ் பேக். அது வந்து ஆலோவேரா வச்சு செய்யப்படும். ஸோ எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். செம்ம மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஹேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் நைட் ஃபேஸ் பேக். இது வந்து நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு காலைல இன்ச்சு வாஷ் பண்ணிங்க, செம்மையாக இருக்கும். உங்கள் பிளாக் டோட்ஸாக இருக்கட்டும், ஒயிட் பேச்சஸாக இருக்கட்டும், டார்க் சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். ஸ்கின் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் அக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெளில ரொம்பவே ரேட் அதிகம் தான் இந்த ஃபேஸ் பேக்ஸ் அதெல்லாம். ஸோ நம்ம ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் செய்யலாம். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு மூணு இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன். அதில் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சார்கோல் பவுடர். சார்கோல் பவுடர் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் லீஃப் ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். நான் எல்லா வீடியோலுமே சொல்வேன். ஸோ ஏன்னா எனக்கு அதுதான் என் ஸ்கின்க்கு வந்து ஒத்துக்கும். ஸோ இவன் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன் ஆலோவேரா ஜெல். டீஸ்பூனில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன்னா 1/4, டீஸ்பூன்னா ஹாஃப். ஸோ அது கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க, எல்லாமே கரெக்டாக செஞ்சீங்கன்னா சூப்பராக வரும். நான் வந்து கொஞ்சோண்டு தான் செஞ்சு யூஸ் பண்ண போகிறேன், செஞ்சு வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்யப்படுறேன். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல். இப்போ வந்து நம்ம ஹனி ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் டாபரோட ஹனி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதான் என் வீட்டில் இருக்குது. ஸோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ஏன் ஹனி அதிகமாக ஆட் பண்ணுறோம்னா அது நம்ம ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்கும் பண்ணும். ஸோ அதில் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நான் வந்து சொல்லியிருப்பேன் அதோட பெனிஃபிட்ஸ்லாம். ஸோ அதுமே அதிலே பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஹனி எடுத்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஹனி. அதே டீஸ்பூனில் ஹனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் ஹனி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா வந்து நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நம்மளை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு எல்லோ கலரில் மாறிடுச்சு, நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம சார்கோல் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நான் வந்து சார்கோல் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும், இல்லைனா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் போய் சர்ச் பண்ணாலே சார்கோல் பவுடர்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 100 கிராம்க்கெல்லாம் விற்பாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய சார்கோல் பவுடரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ என்னோட பல வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுமே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சார்கோல் பவுடர் எடுத்துகிட்டு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம பிளாக்கிஷாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கலர். ஏன்னா என்னோட ஃபேவரட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் தான், நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன்.
இருக்குது, இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பவுடர் வந்து அந்த ஆலோவேரா ஜெல் அண்ட் ஹனியோட நல்லா மிக்ஸ் ஆனாதானே நம்ம ஈஸியாக வந்து அந்த பேக் வந்து அப்ளை பண்ண முடியும். இல்லை ஸோ ஒரு மாதிரி ஸோ ஸ்க்ரப்பி ஆயிரும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து இதோட நம்ம கேரட் சிரம் ஆட் பண்ண போகிறோம். இந்த கேரட் சிரம் உங்களுக்கு விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் சி இருக்கு. ஸோ இந்த இது வந்து எப்படி செய்யுது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் போய் செக் பண்ணலன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த சிரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஆப்ஷனல் தான். விட்டமின் இ ஆயிலும் இல்லைன்னா கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஓகேயா? ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஆயிலாச்சும் சேர்த்துக்கணும். விட்டமின் இ ஆயில் இல்லைனா இந்த மாதிரி கேரட் சிரம் இல்லைன்னா நீங்கள் வந்து கோகனட் ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்மண்ட் ஆயில், குங்குமதி ஆயில், எந்த ஆயில் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். விட்டமின் சாரி இந்த கேரட் சிரம் எவ்வளோ ஆட் பண்ணேன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. 5 drops வந்து கேரட் சிரம் ஆட் பண்ணேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது கேரட் சிரம் எவ்வளோ ஆட் பண்ணேன்னு சொல்லலை. சாரி, 5 drops ஆஃப் கேரட் சிரம் ஆட் பண்ணியிருந்தேன். ஓகே? ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் சின்ன கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, செம்ம கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இப்போ ஒரு ஸ்மால் கண்டெய்னரில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம், நல்ல ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நான் கொஞ்சமாக தான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன், நான் ரொம்பலாம் செய்யலை. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சே யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெளில கூட வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் எடுத்து வச்சுறேன். ஏன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் தானே ஆட் பண்ணியிருக்கீங்க, அதனால் கெட்டு போகாது. ஸோ நீங்கள் வெள்ளையும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லையும் வச்சுக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஸோ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உண்மையிலே செம்மையாக இருக்குது, செம ஃப்ளஃபினஸ்ஸாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நைட்டு ஃபேஸ் பேக், கண்டிப்பாக நைட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணலாம். இது செம்மையாக இருக்குது, செம எஃபெக்டிவ் கொடுக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு, நல்ல ஒரு குட் ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், ஸோ இது வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்றுமே ஆகாது. சின்ன பிள்ளைங்க கூட அதை யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ப்யூர் ஆலோவேரா ஜெல் போட்டால் சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா சளி பிடிச்சிடும் சீக்கிரமாக. ஓகேயா? ஸோ நீங்கள் கடையில் வாங்குற ஆலோவேரா ஜெல், ப்ரிசர்வேட்டிவ் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதுனால சளி பிடிக்காது. ஸோ அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் ப்யூர் ஆலோவேரா ஜெல்ல செய்கிறது. கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல்ல செய்கிறது கெட்டு போகாது சீக்கிரமாக. ஸோ ஓகே, அடுத்த ஹேக் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆலோவேரா ஜெல், ஹனி, அதுக்கப்புறம் கேரட் சிரம் வச்சு தான் செஞ்சுருக்கோம். இது வந்து நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம், ஒரு சூப்பரான நைட் பேக் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம சூப்பரான ஃபேஸ் பேக் செய்யப்போம். ஸோ அதுக்காக நான் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன், க்ரீன் லீஃப் ஆலோவேரா ஜெல். ஸோ ஒரே குவான்டிட்டி தாங்க, 1/4 tablespoon தான் எடுத்துக்க போகிறேன். டீஸ்பூனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 teaspoon எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரே குவான்டிட்டி தான், எல்லா ஃபேஸ் பேக்குமே, எதுவுமே கூடல் குறைச்சல்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு 1/4 tablespoon அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 teaspoon. ஓகே, மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஹனி தான். ஹனியுமே வந்து ஒரே குவான்டிட்டி தான், எஸ் 1/2 tablespoon அளவுக்கு நம்ம ஹனி ஆட் பண்ணிக்க போகிறோம். டீஸ்பூனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 teaspoon அளவுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஹனி எடுக்கிறேன், க்ளோஸ் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ வந்து நான் டாபர் ஹனி எடுத்திருக்கேன், அதே குவான்டிட்டி தான், 1/2 tablespoon ஹனி அண்ட் டீஸ்பூனில் எடுத்தீங்கன்னா 1 teaspoon. ஓகேயா? ஸோ நான் 1/2 tablespoon அளவுக்கு எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் டேபிள் ஸ்பூன் வச்சு தான் வந்து செய்கிறேன். ஸோ அதனால் 1/2 tablespoon எடுத்துக்கிறேன். ஓகே, நான் எடுத்துட்டேன், இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். எல்லாத்துக்குமே ஒரே குவான்டிட்டி தான், குழம்பாதீங்க சரியா? ஓகே, நாங்கள் வச்சிடலாம். இப்போ நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் ஆகி அந்த ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு எல்லோயிஷ் கலர் வரணும், அப்போ தான் அது ரெண்டுமே கொலாப்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கேரட் சிரம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் சி இருக்குது. ஸோ இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து நான் ஒரு 5 drops அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்துக்குமே சேம் குவான்டிட்டி தான், ஒரு 5 drops அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா வந்து இதை பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணோன்னே நம்மளோட சூப்பரான நைட் ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். ஸோ சார்கோல் ஃபேஸ் பேக் கூட நீங்கள் வந்து வீக்லி த்ரைஸ் தான் யூஸ் பண்ணணும். பட் இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ப்யூர் ஆலோவேரா ஜெல்ல செஞ்சிங்கன்னா சின்னவங்க யூஸ் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதுவும் கெட்டுமே போயிடும். ஓகேயா? ஸோ அதை வந்து நீங்கள் டெய்லி நைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ அதனால் எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு வராது, உண்மையிலே சூப்பராக இருக்கும். சார்கோல் வந்து எதுக்கு த்ரைஸ் யூஸ் பண்ண சொல்கிறோம்னா, அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரைனஸ் கொடுத்துரும், அதனால தான் வந்து வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ண சொல்கிறோம். ஓகே, பட் இது வந்து நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம், செம மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அது சின்ன ஸ்மால் கண்டெய்னரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதுவுமே நான் கொஞ்சமாக தான் செஞ்சு வச்சுருக்கேன், ரொம்பலாம் செய்யலை. ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோக்கு வந்து நீங்கள் ஆலோவேரா ஜெல்லையும் ஹனியும் எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, நான் வந்து ஸ்மால் கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். செம்மையாக இருக்குது, செம்ம அல்ட்ரா மெகா மாய்ஸ்சரைசராக இருக்கும், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், சூப்பராக இருக்குல்ல?
ஸோ ஓகே, அடுத்த ஹேக் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததுமே ஒரு சூப்பரான நைட் பேக் தான். சரி வாங்க நம்ம அடுத்த ஹேக் எப்படி செய்யறது. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம பாதாம் நைட் ஃபேஸ் பேக் தான் செய்ய போகிறோம். ஸோ பாதாம் வந்து உண்மையிலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்ல மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். இதில் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் இ இருக்கு. ஸோ செம்ம மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும் அண்ட் உங்கள் ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ அது ஸ்கின்ல இருக்க ஸ்மால் போர்ஸாக இருக்கட்டும் இல்லை பிளாக் டாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், ஒயிட் பேச்சஸ் இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடும். செம்ம எஃபெக்டிவாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் டெய்லி நைட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம செய்யப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம் நைட் ஃபேஸ் பேக் தான். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே மெயின் இன்க்ரீடியன் பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் தான். ஏன்னா இன்னைக்கு ஹேக்ஸே அலோவேரா ஜெல் வச்சு தான் நம்ம செய்யறோம். ஸோ அதனால நான் வந்து டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சாரி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன். ஸோ ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். இப்போ வந்து ஹனி எடுத்துக்கிறேன். ஸோ ஹனியுமே பார்த்தீங்கன்னா அதே லெவல் தாங்க, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் எப்போதும் போல் டாபர் ஹனி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டாபர் ஹனி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஹனியுமே நம்ம ஸ்கின்க்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், அதை வச்சு செக் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு புரியும். ஸோ கைஸ், நான் வந்து டாபர் ஹனி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டீஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா 1 teaspoon அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். ஏன்னா எல்லாமே ஒரே குவான்டிட்டி தான் கைஸ். ஓகே, ஸோ நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா எல்லோயிஷ் கலரில் வந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது நல்ல ஒரு எல்லோயிஷ் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கேரட் சீரம் ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஆப்ஷனல் தான். ஓகே, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு 5 drops கிட்ட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சேன். ஸோ கைஸ், இப்போ வந்து இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன, ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன, ஆல்மண்ட். ஸோ ஆல்மண்ட் வந்து நான் நல்லா பவுடர் ஷாக்கி வச்சிருக்கேன். ஸோ அதான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இது நான் வீட்லேயே தான் பவுடர் ஷாக்கி வச்சேன். இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்மண்ட் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். ஸோ இது வந்து ஒரு ட்ரை ஸ்பூன் வச்சு எடுங்க. ஓகேயா, ஸோ உண்மையிலேயே சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்லா பவுடர் அரைச்சி வச்சிருக்கோம், ஆல்மண்ட் நல்லா வறுத்துட்டு பவுடர் அடிச்சு வச்சிருக்கோம். இது எப்படி செய்யுது அப்படின்ற போக போக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போடலாம் கண்டிப்பாக. ஓகேயா, ஸோ இப்போ வந்து ட்ரை ஸ்பூனில் நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எஸ், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. டீஸ்பூன் கைஸ், ஹாஃப் டீஸ்பூன். ஓகேயா, டேபிள் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன். ஓகே, இப்போ அதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நல்லா வந்து இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னது, எஸ் இது ஒரு சின்ன ஸ்மால் கண்டெய்னரில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆல்மண்ட் வந்து நல்லா இந்த ஆலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் ஆகும், ஆலோவேரா ஜெல் ஹனியோட மிக்ஸ் ஆகும். ஸோ ஓகே கைஸ், ஸோ நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு, நைட் ஃபேஸ் பேக். இதை நீங்கள் வந்து நைட் அப்ளை பண்ணிட்டு காலையில் எழுந்து வாஷ் பண்ணிங்கன்னா உண்மையிலே குட் ரிசல்ட் கொடுக்கும். ஒரு கொரியன் ஸ்கின் அளவுக்கு வந்து நம்ம ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால. ஓகே, நான் ஸ்மால் கண்டெய்னர் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நான் இதுவுமே வந்து கொஞ்சமாக தான் ஆட் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சுக்கோங்க. ஸோ என்ன பொறுத்துக்கு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகேயா, ஸோ நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன், ஸோ கம்மியாக தெரியுது. ஓகே கைஸ், ஸோ சூப்பரான நைட் ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த நைட் ஃபேஸ் அடுத்த ஃபேஸ் பேக் எப்படி செய்யுது அப்படின்றத அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காஃபி ஃபேஸ் பேக் தாங்க. இதுவுமே ஒரு நைட் ஃபேஸ் பேக் தான். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த காஃபி ஃபேஸ் பேக் எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ க்ரீன் லீஃப் அலோவேரா ஜெல் தான் கைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதே 1/4 டேபிள் ஸ்பூன் தான் எடுக்கப்போகிறோம். டீஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹனி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நிமிஷம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் முடிய. இப்போ வந்து ஹனி எடுத்திருக்கேன். ஹனியுமே பார்த்திங்கன்னா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். டீஸ்பூனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 teaspoon எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து நான் பீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கேரட் சிரம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கேரட் சிரம் உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அதுக்கு வெள்ள கோகனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இது ஆப்ஷனல் தான். ஸோ நான் ஒரு 5 drops கிட்ட வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஓகே, 5 drops கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் கொஞ்சமாகவே ஊற்றிக்கிறேன். இது கரெக்டாக ஒரு 5 drops கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ இதோட நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன, காஃபி தான். ஸோ நான் காஃபி கொட்டை இருக்கா அதை வந்து நல்லா வீட்லேயே வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து வீட்லேயே செய்கிறது தான், ஹோம்மேட் தான் நாங்கள் எல்லாமே செஞ்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கடையில் கூட விற்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஸோ ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பட் வந்து காஃபி கொட்டை இருக்குல்ல அதுலேருந்து அரைச்சது தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துட்டு நல்லா வந்து இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பவுட்ரிஷாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அலோவெரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. பட் அப்படிலாம் தெரியாது, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண அது வந்து அதோட கலந்துரும். ஓகே, சூப்பராக வந்து கலந்துருச்சுல, செம டார்க் கலரில் இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா ஃப்ளஃபியாக வந்து நீங்கள் பீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் ஒரு ஸ்மால் கண்டெய்னரில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் ஒரு நைட் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். நைட் போட்டுட்டு காலைல எழுந்து பார்த்தீங்கன்னா செம்ம காலைல எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இது வந்து பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் அக்னி ப்ராப்ளம் இருக்கவங்களாம் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே சின்ன பிள்ளைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், இதுவுமே நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பரான காஃபி ஃபேஸ் பேக், நைட் ஃபேஸ் பேக் வந்து நம்ம அலோவெரா ஜெல் வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக செம்ம மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஏன்னா அதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் அலோவெரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கும். ஸோ மெகா மாய்ஸ்சரைசராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்க்ரப்பு செம்ம ஸ்க்ரப்பியாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது. ஸோ ஸ்க்ரப்பி டைப் பிடிக்கிறவங்க எல்லாருமே இது வந்து எல்லாருக்குமே இது பிடிக்கும். அண்ட் காஃபி ஸ்மெல்லாக இருக்கட்டும் செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்பவே நல்லது. அண்ட் எனக்கு இப்போ வரைக்கும் பார்த்து நான் செஞ்ச பேக்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த காஃபி ஃபேஸ் பேக் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நான் வந்து மோஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த காஃபி ஃபேஸ்பேக் தான். ஓகே கைஸ், அடுத்த ஃபேஸ்பேக் எப்படி செய்யறது நம்ம வீடியோக்கு போய் பார்த்தலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ சூப்பரான டர்மரிக் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இது நைட் ஃபேஸ் பேக் கிடையாது, பாடி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஒரு பாடி ஃபேஸ் பேக்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு குளிச்சிங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த டர்மரிக் ஃபேஸ் பேக் செய்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து அலோவெரா ஜெல் எடுத்திருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, நான் ஒழுங்காக கழுவாதது கிடையாது. ஸோ அதை வந்து கிராஸில் அது ஒட்டிடுச்சு, ஸோ அதனால தான் அப்படி தெரியுது. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அலோவெரா ஜெல் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் அன்மௌண்டட் ஹேர்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடும் நம்ம டர்மரிக் ஆட் பண்ணுறதுனால. இப்போ வந்து நான் ஹனி எடுத்து வச்சிருக்கேன், ஹனியுமே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன், எல்லாத்துக்குமே சேம் குவான்டிட்டி தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கேரட் சீரம் ஆட் பண்ண போகிறோம். கேரட் சீரம் ஆப்ஷனல் தான், இதில் வந்து நீங்கள் கோக்கனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், குங்குமதி ஆயில், இந்த மாதிரி எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ கேரட் சீரம் அதே மாதிரி நான் ஒரு 5 டிராப்ஸ் கிட்ட வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நான் ஆட் பண்ணிட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஓகே, ஸோ இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நல்ல ஒரு எல்லோ கன்சிஸ்டன்சி, நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் வந்ததுக்கப்புறம், நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டர்மரிக் ஆட் பண்ணலாம். இதில் நம்ம வந்து சிரம் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு சூப்பராக மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமாகவே மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதோட நம்ம டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சூப்பர் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுக்காக இந்த பேக் வந்து செம்மையாக இருக்கும். அண்ட் டர்மரிக் நம்ம ஸ்கின்க்கு உண்மையிலே ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் ஆகிறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எவ்வளோ டர்மரிக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து டர்மரிக் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ உண்மையிலே சூப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்மால் கண்டெய்னரில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஸ்மால் கண்டெய்னர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, இதுவுமே நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சு வச்சுருக்கேன், ரொம்பலாம் செய்யலை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ செஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி தேவைனா நீங்கள் நிறைய அளவில் ஜெல் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கம்மி குவான்டிட்டி தேவைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட சூப்பரான பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ணுற டர்மரிக் ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறது உங்கள் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபுல் பாடி ஒயிட்னிங் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கடலை மாவுலாம் சேர்த்துக்காங்க, செம்மையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு குளிக்க போறீங்க, செம்மையாக இருப்பீங்க, செம்ம ஒயிட்னிங் கொடுக்கும் உங்கள் பாடிக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் இது எப்படி செய்யுது உங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இந்த ஃபுல் பாடி ஒயிட்னிங் பேக் எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து அலோவெரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ அலோவெரா ஜெல் ஒரே குவான்டிட்டி தாங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அலோவெரா ஜெல்லும், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஹனியுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அலோவெரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஹனி எடுத்துக்கலாம். ஹனி இதோ ஹனி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஹனியுமே கூட நம்ம வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணிட்டேன்.
எடுத்துட்டேன், நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் டோபர் ஹனியை. ஓகே சூப்பர், இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எஸ் செமையாக மிக்ஸ் பண்ணியாச்சா? ஓகே, நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டை ஒன்று ஆட் பண்ண போகிறோம். எஸ் தட் இஸ் கடலை மாவு. கடலை மாவு நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ நல்லது, பாடிக்கு எவ்வளோ நல்லது, ஒயிட்னிங் கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து நான் எவ்வளோ ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றது பாருங்கள். எஸ் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவு. ஓகேயா, ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதோட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டர்மரிக் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. இது வந்து அன்வான்ட் ஆட்ஸை ரிமூவ் பண்ணும். ஸோ ஒரு எஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட நம்ம சூப்பரான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவோம். எஸ் கர்ட் கர்ட் வந்து உண்மையிலேயே ஃபேஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கர்ட் எடுத்துக்க போகிறேன். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து. நல்லா பீட் பண்ணாலே வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடும், உங்களுக்கு பவுடர்ஷாக இருக்காது. நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பீட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் நல்லா பீட் பண்ணால் தான் அந்த சைடில் இருக்க பவுடர் எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ஃப்ளஃபியான க்ரீமியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் போது நீங்கள் ஸ்மால் கண்டெய்னரில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே சூப்பராக வந்து நம்ம பீட் பண்ணியாச்சு, செம கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல் பாடி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக செம ஒயிட்னிங் நல்ல ரிசல்ட் கொடுக்கும், குட் ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்மால் கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ அதுக்காக நான் கண்டெய்னர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுவுமே கூட நான் கொஞ்சம் தான் செஞ்சு வச்சுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ செஞ்சுக்கோங்க. ஓகே, இது கூட தேவை, இது கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்க்குறோம்னா அதனால கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஓகே, ஸோ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காய்ஸ், இப்போ அடுத்தது டோனர் சேர்க்கிறோம். ஸோ டோனர் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ சூப்பரான ஃபீஸ்பேக் ரெடி. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டோனர் தாங்க செய்ய போகிறோம். இது வந்து சூப்பரான அலோவேரா ஜெல் டோனர். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும், செம்ம மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம டோனர் செய்ய போகிறோம். ஸோ இது சூப்பரான அலோவேரா ஜெல் டோனர். அதுக்காக நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே க்ரீன் லீஃப் அலோவேரா ஜெல் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம அலோவேரா ஜெல் எடுத்துக்க போகிறோம். ஏன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அலோவேரா ஜெல் எடுக்கிறோம்னா, ஏன்னா இந்த டோனருக்கு மெயின் பேஸ் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல் தான். ஸோ இது அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சூப்பரான மாய்ஸ்சரைசிங் கிடைக்கும். மற்றபடி பேக்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணோம். நைட் பேக்காக இருக்கட்டும், பாடி பேக்காக இருக்கட்டும், இதுக்கெலாம் நம்ம வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணுவோம். பட் எல்லா டோனர்ஸ் இனிமேல் இப்போ நம்ம பண்ணுற எல்லா டோனர்ஸ்க்குமே நம்ம வந்து டோனர்ஸ் எல்லாத்துக்குமே ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம அலோவேரா ஜெல் எடுத்துக்க போகிறோம். டீஸ்பூனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம என்ன சேர்க்கப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நார்மல் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கெட்டு போயிடும். ஸோ ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறதுனால எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸுமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது. ஓகேயா, ஸோ இப்போ அலோவேரா ஜெல் தென் ரோஸ் வாட்டர் இது ரெண்டுத்தையும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ரோஸ் வாட்டர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுங்கள். ஓகேயா, ஒரே டைமில் எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நீங்கள் பீட் பண்ணணும். ஓகேயா, ஏன்னா அந்த அலோவேரா ஜெல் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் பீட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி வராது, அந்த திப்பி திப்பியாக வந்து நின்றுக்கும், வெள்ளை அந்த ஸ்ப்ரே வாட்டர்லேருந்து வாட்டர் வராது. ஸோ வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சமாக வாட்டர் மீன்ஸ் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா வந்து நான் பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரோஸ் வாட்டர் வந்து நமக்கு பத்தலை, நல்லாவே தெரியுது பாருங்கள், இனிமேல் அந்த ஜெல் டைப்பில் தான் வந்து இருக்குது. ஸோ நான் அதுக்கு எதுக்கும் நான் வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இனிமேல் கொஞ்சம் நம்ம வந்து வாட்டர் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி ஊற்றி ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணுறதால உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இவ்வளோ வாட்டர் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இனிமேல் நம்மளுக்கு வந்து ஜெல் டைப்பில் தான் இருக்குது. ஸோ இனிமேல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் ரொம்ப ரொம்ப நல்லது கைஸ் ஃபேஸ்க்கு. ஸோ ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக. ஸோ இனிமேல் நம்ம வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு நான் கொஞ்சமாக தான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு. ஜெல் டைப்பாகவும் இல்லை, ரொம்ப ஓட்டையாகவும் இல்லை, கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எனக்கு வந்து கீழே ஊற்றாமல் நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் ஊற்ற மாட்டேன், அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதை கீழே கொஞ்சம் ஊற்றும், அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஏன்னா எனக்கு ஒழுங்காக அந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே ஊற்ற வராது, கீழே ஊற்றிடறேன் நான் எப்படி தான் பண்ணாலும். ஸோ பாதி கீழே ஊற்றிடுச்சு, பாதி தான் ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றுது. ஓகே, நல்லவேளை கீழே கிராஸ் தானே இருக்குது, அதனால நம்மளுக்கு வந்து நோ ப்ராப்ளம்.
ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாதி வந்து கீழே ஊற்றிடுச்சு, அதை மட்டும் சாரி, இல்லைன்னா ஃபுல்லாக வந்திருக்கும் நம்ம ஸ்ப்ரே பாட்டில் ஃபுல்லாக. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ஸ்ப்ரே தான் ஆணுச்சு, நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது, எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல மாய்ஸ்சரைசிங். ஆனால் வெளில வரும்போது அது நல்ல ஒரு ஒயிட் கலரில் தான் வருது. பாட்டிலில் க்ரீன் கலரில் இருக்குது, பட் வெளில வரும்போது சூப்பரான ஒயிட் கன்சிஸ்டன்சி, ஒயிட் கலரில் வருது. செம்ம மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது, உங்களுக்கே தெரியுது பாருங்கள். செம்ம ஷைனிங் அண்ட் செம்ம மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. ஓகே கைஸ், அடுத்த டோனர் எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் செக் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோ. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பரான ஒரு என்ன சொல்லலாம், ஸோ சூப்பரான டோனர் தான். இதுவுமே நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் வச்சு தான் செய்யப்படும். பட் இதோட சூப்பரான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ள போய் செக் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த டோனர் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே பேஸ் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான். எஸ், க்ரீன் லீஃப் ஆலோவேரா ஜெல். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்க போகிறேன். டீஸ்பூனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. நான் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, எடுத்தாச்சு. இருங்க, க்ளோஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு நிமிஷம் கைஸ், க்ளோஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். அது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட நம்ம வந்து ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் இருக்கலாம், அதை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நைட்டே வந்து ரைஸை நல்லா ஊற வச்சுட்டு, நைட்டு 12 மணிக்கு ரைஸ் ஊற வைக்கிறீங்கன்னா மதியம் 12 மணிக்கு அதை வடிகட்டி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ இன்னுமே உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ரைஸ் வாட்டர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம கொரியன் ஸ்கின் கேர் சீக்ரெட் நம்ம போட்டிருப்போம் அந்த வீடியோவில், அந்த லிங்க்மே அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் சிம்பிள், நைட்டு வந்து நீங்கள் தண்ணி ஊற வச்சுட்டு காலைல வடிகட்டி எடுக்கிறது தான், இதில் அவ்வளோ பெரிய மேட்டர் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சமாக தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர். கொஞ்சம்னா கொஞ்சம் அதிகமாக தான் வச்சிருக்கேன், பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன் ரைஸ், ஃபோமெண்டட் ரைஸ் வாட்டர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா பீட் பண்ணிடலாம். எஸ், இப்போ வந்து இனிமேல் நமக்கு வந்து வாட்டர் தேவை, அதனால் இனிமேல் நான் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை நான் சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரோஸ் வாட்டர் இருக்கலாம், ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபோமெண்டட் ரைஸ் வாட்டர் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதே மாதிரி ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா நான் கொஞ்சம் தான் வந்து ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு, இப்போ நம்ம சரி இன்னும் ஹேக்ஸ்க்கு வந்து ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் தேவை பத்தாது. ஸோ அதனால் நான் வந்து ரோஸ் வாட்டர் என்கிட்ட அதிகமாக இருந்ததுனால நான் ரோஸ் வாட்டரை வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர், ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர், ஆலோவேரா ஜெல், இது மூணுத்தையும் வச்சு தான் இந்த டோனர் நம்ம செய்கிறோம். ஸோ எவ்வளோ தேவையோ, இது நல்ல ஒரு சூப்பரான, நான் சொன்னல ஃபர்ஸ்ட் டோனர் செஞ்சோம்ல, அப்போ ரொம்பவே வாட்டரியாக இல்லை, பட் ரொம்பவும் ஜெல்லியானது ஜெல்லும் இல்லை. ஸோ கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கரெக்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் அந்த ஜெல்லுமே வந்து உங்களுக்கு வாட்டரில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக இன்னுமே நான் கொஞ்சம் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ரொம்பவும் வாட்டரியாக இல்லை, அண்ட் ரொம்பவும் வந்து ஜெல்லி டைப்லேயும் ஜெல் டைப்லேயுமே வந்து உங்களுக்கு இல்லை. ஓகே, இப்போ வந்து நான் ஸ்ப்ரே பாட்டில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை சிரம் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கூட நீங்கள் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுவுமே கண்டிப்பாக நான் கீழே ஊற்ற தான் செய்வேன், அதுவுமே கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இந்த டோனஸ்லலாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா எனக்கு கீழே ஊற்றாமல் வரவே வராது. ஸோ எவ்வளோ பாட்டிலில் ஊற்றுது எனக்கு தெரியாது, பாதி கீழே தான் ஊற்றும். ஓகே, இதை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஐயோ ஐயோ, ஊற்றுது ஊற்றுது, கீழே ஊற்றுது கைஸ். பாட்டிலில் ஊற்றுதோ இல்லையோ, கீழே தான் மோஸ்ட்லி ஊற்றுது. ஓகே, நம்ம எப்படியோ பண்ணியாச்சு, இல்லைனா ஃபுல்லாக வந்திருக்கும். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு சூப்பரான டோனர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. உண்மையிலேயே செம்ம மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் நல்லா வந்து குளிக்கிட்டு உங்களுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா குளிக்கிக்கிறேன். ஸோ ஓகே, ஸ்ப்ரே பண்ணியாச்சு, செம்மையாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எப்படி டோனர் செய்ய அப்படின்ற வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுமாரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸ்ப்ரே பண்ணியாச்சு, செம்ம மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நம்ம வீடியோவில் செஞ்ச டோனர் இருக்குல்ல நம்ம சேனலில், அந்த டோனர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கைஸ். ஆக்சுவலி அதை நான் அப்ளை பண்ண என் ஃபேஸ் வந்து ஒரு கொரியன் ஸ்கின் கேர் மாதிரி, ஒரு ஸ்கின் டைப் மாதிரி வந்துருச்சு. ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, மம்மி பார்த்து அசந்துட்டாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி டோனர்ஸ்லாம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு உங்களோட ஸ்கின் கேரில் இந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த டோனர் வந்து எப்படி செய்யுது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணலாம்.
ஸோ கைஸ் இப்போ வந்து ஒரு சூப்பரான காஃபி ஃபேஸ் சிரம் தான் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ காஃபி எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளோட டாக் சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்கின் டைப்பையும் நல்லா லைட்டாக அண்ட் ப்ரைனிங் பண்ணும், அதுக்கப்புறம் நல்லா மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். சரி வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் ஒரு நிமிஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோனர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் இருக்குல்ல அதை வச்சு நல்லா மசாஜ் கொடுங்க. இன்னுமே உங்களுக்கு செம எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சூப்பரான நம்ம காஃபி ஃபேஸ் சீரம் தான் செய்ய போகிறோம். இது ஒரு புதுசான காஃபி ஃபேஸ் சீரம். ஸோ இது நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் சீரம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை நல்லா மசாஜ் கொடுத்து, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஃபேஸில் நல்லா மசாஜ் கொடுக்கலாம். ஓகே, அதே குவான்டிட்டி தான் எடுக்கப்புறம். எஸ் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம அலோவேரா ஜெல் எடுத்துக்க போகிறோம். டீஸ்பூன்னா 1 teaspoon, டேபிள் ஸ்பூன்னா 1/2 tablespoon. ஓகே, அலோவேரா ஜெல். இப்போ வந்து இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் காஃபி தான். காஃபி பவுடர் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ காஃபி பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ட்ரைட் ஸ்பூன் இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால் நான் நார்மலாக சும்மா அப்படியே கொட்டி காமிக்கிறேன். நீங்கள் வந்து 1/2 teaspoon அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா அந்த ப்ரௌன் கலர் மாற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது லைக் கட்டி கட்டியாக இருக்குல்ல அதெல்லாம் வந்து உடஞ்சிரும். உடஞ்சி நல்லா பவுடர்ஷ் ஆகி நல்லா வந்து அதோட மிக்ஸ் ஆகிடும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஓகேயா, இப்போ நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பீட் பண்ணியாச்சு. நம்ம ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் இருக்கும்ல, ஸோ அதுவுமே நம்ம இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 2 tablespoon அளவுக்கு வந்து ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இதோட நம்ம வந்து ரோஸ் வாட்டருமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கே நல்லா வாட்டரே ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும், அதுக்கு மேலே நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நான் கொஞ்சமாக அந்த ரோஸ் வாட்டருமே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பீட் பண்ணிடலாம். ஸோ உண்மையிலே பார்க்குறதுக்கு ஒரு பிளாக் காஃபி குடிக்கிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் இது வந்து டோனர் தான். கண்டிப்பாக செம எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் பிளாக் டாட்ஸ் டாக் சர்க்கிள்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். உண்மையிலேயே ஒரு கொரியன் ஸ்கின் கேர் அளவுக்கு, ஸ்கின்னோட டோன் அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகும். நான் வேணால் சேலஞ்ச் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 or 2 or 3 weeks உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டோனர்ஸ்லாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சி, ஜெல்லாக ரொம்ப ஜெல்லாகவும் இல்லை, ரொம்ப வாட்டரியாகவும் இல்லை, ரொம்ப பவுடர்ஷாகவும் இல்லை, கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ இது நீங்கள் நல்லா இந்த டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு மசாஜ் கொடுங்க. இனிமேல் செம எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்ப்ரே பாட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாதி வந்து கீழே தான் ஊற்றும், நான் அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதையுமே கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, சரிங்க, ஸ்பூன்லாம் வேணாம், அப்படியே டேரெக்டாகவே ஊற்றிடலாம். ஒரு நிமிஷம், பயமாக இருக்குது எனக்கு ஊற்றுறதுக்கு. கீழே தான் மோஸ்ட்லி ஊற்றுது, ஸ்ப்ரே பாட்டிலே பாதி ஊற்ற மாட்டேங்குது. ஸோ இது எவ்வளோ ஊற்ற போதோ தெரில. ஐயோ, பாதி கீழே ஊற்றிடுச்சு கைஸ். ஸோ கொஞ்சம் தான் ஸ்ப்ரே பாட்டிலில் இருக்கும். ஸோ அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஓகே, பாதி கீழே ஊற்றிட்டேன், கொஞ்சம் தான் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிருக்கேன், இல்லைன்னா ஃபுல்லாக வந்திருக்கும் ஸ்ப்ரே பாட்டில். ஸோ கைஸ், ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இல்லைன்னா ஃபுல்லாக வந்திருக்கும். ஓகே, நம்மளோட சூப்பரான காஃபி ஃபேஸ் சீரம் வந்து ஃபேஸ் டோனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த டோனர் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள், குட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆல்மண்ட் ஃபேஸ் டோனர். இது வந்து ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கே தெரியும் ஆல்மண்ட் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு. இதில் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் இ இருக்குது ஆல்மண்டில். ஸோ உங்களுக்கு செம்மையான குட் ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக வந்து ஐஸ் க்யூப்ஸ் மசாஜ் கொடுங்க. உண்மையில் அதுவுமே உங்களுக்கு குட் ரிசல்ட் கொடுக்கும். ஒரு கொரியன் ஸ்கின் டோன் அளவுக்கு வந்து ஸ்கின், உங்களோட ஸ்கின் வந்து மாறும் இந்த மாதிரி நீங்கள் டோனர் யூஸ் பண்ணுறதுனால. சரி வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்கு போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த டோனர் செய்கிறதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே குவான்டிட்டி தாங்க, 1/4 teaspoon அளவுக்கு வந்து நம்ம அலோவேரா ஜெல் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி டீஸ்பூனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 teaspoon அளவுக்கு வந்து நம்ம அலோவேரா ஜெல் எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் எடுத்துட்டேன், இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் தட் இஸ் அ மெயின் இன்க்ரீடியன்ட். நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாதாம் பவுடர் வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா வறுத்து. ஸோ அதை தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வந்து நீங்கள் அரைச்ச பாதாம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, இந்த மாதிரி கட்டி ஆயிரும். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, ஸோ ரோஸ் வாட்டர் அண்ட் ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேயா, ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணாத உங்களுக்கு ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க, இப்படி நல்லா அப்படி
நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இல்லைனா கூட நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். பட் என்கிட்ட ஆல்மண்ட் ஆயில் இல்லாததுனால நான் வந்து ஆல்மண்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. நீங்கள் டக் டக் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிடலாம். பட் ஆல்மண்ட் பவுடரில் கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்மாஷ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரு சூப்பரான கலருக்கு வந்து இது சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. சூப்பராக இருக்குல்ல? ஓகே, நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இனிமேல் கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்குது. அதுமாரி நல்லா வந்து நான் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ரைஸ் ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் இருக்குல்ல, அதை நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, நம்ம பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட நம்ம சூப்பரான சிரம் ஆட் பண்ண போகிறோம். எஸ், நம்மளோட கேரட் சிரம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு 5 ட்ராப்ஸ் கிட்ட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே குவான்டிட்டி தான் கைஸ். இப்போ இதுவுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் மாறுற வரைக்கும், லைக் பாதாம் மில்க் கலருக்கு வந்து இது மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் மாறினதுக்கு ஸோ செம்மையான கலரில் இருக்குது. ஓகே, இதை நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். பட் இன்னுமே கொஞ்சம் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். ஏன்னா ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது, திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிடலாம். வாட்டர்னா வெறும் டேப் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ரோஸ் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். டேப் வாட்டர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கெட்டு போயிடும் சீக்கிரமாக. ஓகே, ஸோ ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதோட நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி தான் கைஸ். ஹனி வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்கேன் 1/2 டேபிள்ஸ்பூன், இல்லைனா 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பீட் பண்ணிட்டு இது நல்லா சூப்பரான பாதாம் மில்க் மாதிரி இருக்குது, பார்க்க குடிக்கணும் போல் இருக்குது. பட் ஆனால் இது ஃபேஸ்க்கு அடிக்கிற டோனர். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துகிட்டு அதில் வந்து உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் ஸ்ப்ரே பாட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கீழே வந்து இந்த ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா ஊற்றினா கூட அதில் தான் ஊற்றும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஓகே, நான் வந்து ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் தான் கீழே ஊற்றிருக்கு, பரவாயில்ல, தேவைதான். ஓகே, இப்போ வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் இருக்குல்ல, அதிகமாக வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஸ்ப்ரே பாட்டிலில். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான். உண்மையிலே செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக 1 or 2 weeks நீங்கள் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கிளாஸ் ஸ்கின் டைப் மாதிரி மாறும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த டோனர் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், சூப்பராக இருக்குல்ல. வாங்க, அடுத்த டோனர் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம செய்யப்படுத்து பார்த்தீங்கன்னா டர்மரிக் ஃபேஸ் டோனர் தான். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இதுக்காக மெயின் இன்க்ரீடியன்ட்டுக்காக நான் வந்து அலோவேரா ஜெல் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதே 1/2 டேபிள்ஸ்பூன் தான் நம்ம வந்து அலோவேரா ஜெல் ஆட் பண்ண போகிறோம். இதுக்குமே நான் வந்து க்ரீன் லீஃப் அலோவேரா ஜெல் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸ் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் தான். ஸோ கஸ்தூரி மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் உங்கள் அன்வான்ட் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஸோ நான் எல்லாத்துக்குமே சொன்ன மாதிரி தான். ஸோ இது வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துட்டு நல்லா வந்து இதோட பீட் பண்ணிடுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் அதை நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிடலாம். ஸோ பீட் பண்ண அந்த டர்மரிக் வந்து அந்த ஆலோவேரா ஜெல்லோட கலந்துடும் உங்களுக்கு. ஓகே, நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ கண்டிப்பாக இப்போ நான் செய்கிற ஹேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஏதாச்சும் ஒன்று கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து மேலே ஒரு மாதிரி நிற்கிறதுல, ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆலோவேரா ஜெல் வந்து ஈஸியாக தண்ணியில் வந்து மீன்ஸ் இந்த ரோஸ் வாட்டர் அண்ட் ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டரோட நல்லா வந்து கலந்துரும். ஓகே, நான் இன்னுமே கொஞ்சம் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஒரே ரேஷியோவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டர்மரிக் ஃபேஸ் டோனருக்கு. ஓகே, நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்படி பீட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ இப்படி பீட் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து இது பீட் ஆயிடும். ஓகே, பீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பாதி எப்படியோ கீழே ஊற்ற தான் போகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஏச்சும் பாதி கீழே ஊற்றிடுச்சு, பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் தான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிச்சு, இல்லைனா ஃபுல்லாக ஒரு பாதியாச்சும் வந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா பாதி ஃபுல்லாக கீழே ஊற்றிடுச்சு, ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை ஷேக் பண்ணிக்க போகிறேன். ஷேக் பண்ணிட்டேன்னா அதோட மிக்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ சூப்பரான செமையான டர்மரிக் ஃபேஸ் டோனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே கைஸ், அடுத்த ஃபேஸ் டோனர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ ஒரு சூப்பரான ஃபேஸ் டோனர் தான் ரெடி பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆயில்ஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே மெயின் இன்க்ரீடியன்ட் ஆயில் தான். ஸோ அதாவது செம்ம மெகா மாய்ஸ்சரைசராக இருக்க போது இந்த டோனர். சரி வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த டோனர் செய்கிறதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து செம்ம மெகா மாய்ஸ்சரைசராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக 100% வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்கின் டைப் கொடுக்கும், அண்ட் கொரியன் ஸ்கின் டோன் வரைக்கும் ஸ்கின் டோன் மாதிரி உங்கள் ஸ்கின் டோனுமே சேஞ்ச் ஆகும். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் மாய்ஸ்சரைசிங்காக தான் இருக்க போகுது. ஸோ நான் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கேரட் சிரம் இருக்குல்ல, அதை வந்து எடுத்துருக்கேன். கேரட் சிரம் எப்படி சேர்ந்து நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இல்லைனா கூட நீங்கள் விட்டமின் இ ஆயில்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு கேரட் சிரம் பெட்டர். ஏன்னா அதில் விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் சி இருக்குது. ஸோ நான் ஆட் பண்ணிவிட்டேன். இது வந்து ஒரு 5 drops, 6 drops கிட்ட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கேரட் சிரம். இப்போ வந்து நல்லா பீட் பண்ணிடுங்க. பீட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸாக வரும். ஏன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எப்படி போட்டது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 5 or 6 drops கிட்ட வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பீட் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விவிடி லைட்டில் வந்து விட்டமின் இ ஆயில் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ அது இனிமேல் நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இது நான் ஸ்பான்சரிங் கொடுக்கல, எல்லா வீடியோலுமே சொல்லியிருப்பேன். ஏன்னா இது நமக்கு விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கிறதுனால இனிமேல் நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நலப்ப மாதிரி கேரட் தைலம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நான் கோட்டக்கல் பிராண்ட்லேருந்து வாங்கினேன், அமேசானில் தான் கைஸ் வாங்கினேன். இது 181 rupees தான் நினைக்கிறேன். எஸ் கம்மி தான், ரொம்பவே கம்மி தான் கைஸ். 151 rupeesக்கு கூட விற்குது. ஸோ நான் அதோட முடிஞ்ச நான் அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா இதோட நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஒரு 1 year வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு 1/4 tablespoon அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து 1 year யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ஏன்னா இது வந்து நம்மளோட அன்வான்ட் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம், ஏன்னா அதில் டர்மரிக் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயினஸ் கொடுக்கும். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த டோனில் நான் இதை ஆட் பண்ணுறேன். நீங்களும் கூட நீங்கள் உங்கள் ஸ்கின் கேரில் இது ஒரு ப்ராடக்டாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ வந்து நான் குங்குமதி ஆயில் ஆட் பண்ண போறேன். ஸோ குங்குமதி ஆயிலுமே வந்து நம்ம ஒரு 1/2 tablespoon அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். குங்குமதி ஆயில் வந்து நான் வாசு பிராண்ட்லேருந்து தான் வாங்குறேன், அது வந்து அமேசான்லேருந்து தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இதுவுமே நான் வந்து ஒரு 1 year யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நைட் ஸ்கின் கேர்ல ஒரு ப்ராடக்ட், மார்னிங் அண்ட் நைட் ஸ்கின் கேரில் இதுவுமே ஒரு ப்ராடக்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவுமே நம்மளுக்கு நல்ல ஒரு மசாஜிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் டைப்பாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாம். ஒரு மசாஜ் ஆயிலாக நீங்கள் வந்து குங்குமதி ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து எங்கிட்ட கொஞ்சோண்டு ஃபர்மெண்டட் ரைஸ் போட்டுரும், அப்புறம் கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே போட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போன பால் மாதிரி தான் அது இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து ஒழுங்காக கலக்காது, ஏன்னா நம்ம இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இது இப்படி இருக்குது. ஸோ நல்லா வந்து நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 or 5 minutes வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணாலே இந்த மாதிரி பீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணுறதுனாலே உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அது ரெடி ஆகிடும். ஸோ இனிமேல் கொஞ்சம் கூட நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா வந்து நான் பீட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் நல்லா பீட் பண்ண அதோட கலருமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அந்த ஆலோவேரா ஜெல்லாக இருக்கட்டும், ஆயில் எல்லாமே வந்து வாட்டரோட கலந்துரும், பயப்படாதீங்க. நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஓகே, வந்து பீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நல்ல ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இனிமேல் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஸோ லைட்டாக இருக்கும், கீழே அடியில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இன்னும் பீட் பண்ணி விட்டோம்னா அடியில் இருக்கிறதுமே வந்து உங்களுக்கு வாட்டரோட கலந்துரும் கைஸ். ஓகே, நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ பீட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் ஸ்ப்ரே பாட்டில் போய் எடுத்து வச்சிடறேன். ஓகே, ஸோ ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம நல்லா வந்து கன்சிஸ்டன்சி, சூப்பரான கன்சிஸ்டன்சி, வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு. இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அப்ளை இது வந்து நீங்கள் நார்மல் இப்போ வெயிலுக்கு போயிட்டு வரீங்க, வெயிலில் போயிட்டு வரீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே வந்தோடனே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த டோனர் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, உண்மையிலேயே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டோனர் தான். ஏன்னா இதில் வந்து விட்டமின் இ ஆயில், விட்டமின் ஏன்னா சிரம், விட்டமின் இ ஆயில்னா கேரட் சிரம் நம்ம யூஸ் பண்ணுறோம், விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் சி இருக்குதுல. ஸோ அதனால நான் கீழே வந்து ஒரு டப்பா வச்சுக்கிறேன், ஏன்னா ஊற்றுனுச்சுன்னா அதில் கூட நம்ம திரும்பி எடுத்து ஊற்றிக்கலாம்னு. ஸோ அதுக்காக ஸோ இது வந்து செம எஃபெக்டிவாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மோஸ்ட் ரெக்கமெண்டட் டோனர்னு நான் இதான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்தோடனே இதை யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த டோனரை குட் ரிசல்ட் கொடுக்கும். ஓகேயா? ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ செம்மையான சூப்பரான டோனர் வந்து ரெடி ஆகிடுச்சு, செம்ம மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? எஸ், அடுத்தது வந்து நம்ம ஹேர் மாஸ்க் செய்ய போகிறோம். ஸோ அந்த ஹேர் மாஸ்க் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்.
ஸோ கைஸ் இந்த நீல பிரிங்காதி கேரத்தைலம் தான் நம்ம எல்லா ஹேர் மாஸ்க்குமே யூஸ் பண்ணுறோம். இதில் என்னப்போ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் கைஸ். இது வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு செம்மையாக வந்து யூஸ்ஃபுல் ஆகுது. அண்ட் இப்போ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்லேயே உங்களுக்கு அது கொஞ்சமாச்சும் வளர்றது வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம முடி கொட்டின இடத்துல ஸ்கேல்புக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக முடி வளர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால. இது வந்து சூடு பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி, சில பேருக்கு வந்து சளியுமே பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், ஸ்கேல்ப் எச்சிங்காக இருக்கட்டும், ஹேர் லாஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட்னா இந்த ஹேர் ஆயில் மட்டும்தான். அண்ட் நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்னன் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பிளிட்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கு கூட நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஹேர் ஆயில். ஸ்பிளிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஒரு சூப்பரான ஹேர் ஆயில்னா நீல பிரிங்காதி ஹேர் ஆயில், கண்டிப்பாக வந்து எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்க. இதோட லிங்க் நான் முடிஞ்சால் கீழே கொடுக்குறேன், இல்லைன்னா நீங்கள் அமேசானில் போயிட்டு நீல பிரிங்காதி கேரா தைலாம் அப்படின்னு சர்ச் பண்ணுறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 189 ரூபீஸ் 81 ரூபீஸ் நினைக்கிறேன், ரொம்ப கம்மி ரேட் தான் கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து தந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நான் வீட்லேயே செஞ்ச ஹேர் ஆயில். ஸோ இது வந்து ஆனியன் ஹேர் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆனியன் வந்து நம்ம ஹேருக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் சேர்த்துருக்கேன். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து அப்புறம் கோகனட் ஆயிலுமே வந்து சேர்த்துருக்கேன். அது பியூர் கோகனட் ஆயில், செக்கு எண்ணெய் சொல்லுவாங்கல்ல, செக்கு தேங்காய் எண்ணெய், அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே இது சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீல பிரிங்காதி கேரா தைலமும் முடிஞ்சால் நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஹேர் மாஸ்க் செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹேர் மாஸ்க் செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆல்மண்ட் அண்ட் அலோவேரா ஜெல் சேர்த்த ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் தான். சரி வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது கண்டிப்பாக ஹேர் க்ரோத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ஹேர் மாஸ்க் செய்யறதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்டோட ஸ்மால் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன? எஸ், அலோவேரா ஜெல்ஸ். அலோவேரா ஜெல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் கைஸ், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் தான் கைஸ் எடுக்க போகிறோம். டோனர்ஸ்க்கு மட்டும்தான், சாரி 1/4 டேபிள் ஸ்பூன் தான் கைஸ் எடுத்துக்க போகிறோம். டோனர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து அலோவேரா ஜெல் எடுப்போம். ஹேர் மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே 1/4 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து இதோட நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். பட் அது ஹனி கிடையாது. ஹனி வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா முடி வந்து நடச்சிருக்கும். ஸோ அதுக்காக ஹனி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஹேர் மாஸ்க்குன்னா. ஸோ இப்போ வந்து அதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், நான் எப்போதுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நீல பிரிங்காதி கேரா தைலம் தான் கைஸ். ஸோ இந்த நீல பிரிங்காதி ஹேர் ஆயில் வந்து நான் ஒரு 1 இயர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு க்ரோத் கிடைக்குது. ஸோ கேரா தைலம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து என்னோட ஹேர் கேர் ரொட்டீனில் போட்டிருப்பேன். அது அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ஸோ இந்த நீல பிரிங்காதி கேரா தைலம் முடிஞ்சு அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன், அமேசான் லிங்க். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் கூட நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதை கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இந்த இந்த ஹேக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது கல்சாங்கனி, அதுக்கப்புறம் செக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில், இது எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணது தான் கைஸ். இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ நான் வந்து எப்போதுமே ஹீட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த வீடியோக்காக நான் வந்து ஹீட் பண்ணல, நீங்கள் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கு ஓகே, இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ உண்மையிலே ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு சூப்பரான ஹேர் க்ரோத் வந்து எனக்கு ஷோ பண்ணிச்சு. அதனால் 1 இயராக நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா கருங்கருன்னு முடி வளரும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ஹேர் ஆயில். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் கைஸ், மூடி வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ஹேர் மாஸ்க் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த ஆயிலோட இந்த அலோவேரா ஜெல் வந்து மிக்ஸ் ஆகணும்ல, அப்போ தானே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பேஸ். ஸோ நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஆல்மண்ட் இருக்குல்ல, ஆல்மண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்டும் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இனிமேல் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அப்போனா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ஆல்மண்ட் எடுத்துக்கோங்க, அரைச்சி வச்ச ஆல்மண்ட். இப்போ நல்லா வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செம்மையாக இருக்குல்ல. ஸோ சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கூட நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது பிடிக்காது, சில பேருக்கு கொஞ்சம் ஆயில் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சமாக ஆயில் கன்சிஸ்டன்சியில் மாற்றிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு திக்காக வேணா திக்கு, இல்லைனா ஆயிலாக வேணா ஆயிலி. ஓகே ஓகே, நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. உண்மையிலே செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஹேர் மாஸ்க்லாம் நான் வந்து எனக்கு ட்ரை பண்ணிட்டு எனக்கு நல்லா இருந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவே நாங்கள் வந்து போடுறோம். ஸோ எல்லாமே நான் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்ததுக்கு அப்புறம், எனக்கு குட் ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஹேண்டில் பண்ணி காமிக்கிறேன், பட் ஹேரில் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கைஸ், ஹேர் மாஸ்க் எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சார்கோல் ஹேர் மாஸ்க் தான். இது வந்து டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்குலாம் சூப்பரான ட்ரீட்மெண்ட், ஏன்னா சார்கோல் வந்து டேண்ட்ரஃப்க்கு செம்ம ட்ரீட்மெண்ட் ஆனது தான். ஸோ ஒரு குட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ இது டேண்ட்ரஃப் இருக்கவங்க எல்லாருக்குமே சூப்பரான ட்ரீட்மெண்ட். வாங்க எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்.
ஸோ கைஸ் இந்த சார்கோல் ஹேர் மாஸ்க் எப்படி செய்யறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். இது வந்து மோஸ்ட்லி டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்குலாம் குட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து டேண்ட்ரஃப் கொஞ்சம் நாளில் இருந்துச்சு. அப்போ இந்த சார்கோல் ஹேர் மாஸ்க் தான் நான் யூஸ் பண்ணேன். உண்மையிலே ஒரு ஒன் மந்த்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேண்ட்ரஃபே வந்து எனக்கு இல்லை கைஸ். ஸோ நான் வந்து ஒரு 1/4 tablespoon அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது 1 hour பெரிய வீடியோவில், அதனால் எனக்கு வாயில் வர மாட்டேங்குது, திக்குது. ஓகே, இப்போ வந்து நீலபிரிங்காதே ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து அதே மாதிரி ஒரு 1 tablespoon அளவுக்கு வந்து நம்ம நீலபிரிங்காதே ஆயில் வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ பீட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த ஆயிலை. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் நான் அந்த க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்லேயே செஞ்ச ஆனியன் ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் பாதாம் ஆயில், அதுக்கப்புறம் கோகனட் ஆயில், இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஆயில் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஆயில் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து போடுறேன். ஓகே, ஏ நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுவுமே வந்து ஒரு 1 tablespoon அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஓகே, ஹீட் பண்ணி தான் அந்த பாட்டிலில் வச்சிருக்கேன். பட் நீலபிரிங்காய் தைலம் தான் நான் ஹீட் பண்ணாமல் வச்சிருக்கேன். நீங்கள் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நீலபிரிங்காய் தைலம். ஓகே, திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து இது ஒத்துக்காது. சின்ன பிள்ளைங்களே பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சளி பிடிக்காமல் இருக்கும். ஓகேயா? ஸோ நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்து இது வந்துருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம இது எப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இப்போ வந்து நம்ம டேண்ட்ரஃப்காக தான் பார்க்க போகிறோம். ஸோ டேண்ட்ரஃப்காகனால நம்ம வந்து சார்கோல் பவுடர் எடுத்துக்கலாம். சார்கோல் பவுடரை வந்து நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து சார்கோல் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ சார்கோல் பவுடர் பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்லையுமே கிடைக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், இதெல்லாம் கிடைக்குது. முடிஞ்சு அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் அழகாக வந்து அமேசானில் போய் சார்கோல் பவுடர்னு சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிடும். ஏன்னா சார்கோல் பவுடரில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய பேக் செய்யலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்குறது வந்து உங்களுக்கு வேல்யூபிள் தான், நீங்கள் காசு போட்டு வாங்குறதுக்கு. ஸோ நான் வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிடலாம். ஸோ நல்லா பீட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு குட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து இது வரும். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு உண்மையிலே சூப்பரான ட்ரீட்மெண்ட் கைஸ் இது. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ஸ்மால் கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நல்லா இப்படி ஒரு பிளாக் கலரில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் எனக்கு பிளாக்னா ரொம்ப ஃபேவரட். ஸோ அந்த கலரில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேக். அதனால் இந்த மோஸ்ட்லி இந்த ஹேர் மாஸ்க் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்மால் கண்டெய்னரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இது அதே அழகாக வந்துடுது. ஏன்னா அது நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதே அழகாக வந்துடும். ஓகே, நம்ம இதுவுமே நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் எல்லாமே. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ அளவு அவ்வளோ லெவலுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜெல் இப்போ உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா ஆலோவேரா ஜெல் அதிகமாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எவ்வளோ தேவையோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு ஜெல் எடுத்துக்கோங்க. நான் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். கம்மியாக செஞ்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னவரை நீங்கள் வந்து செய்யலாம். ஓகே, இப்போ சூப்பரான ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. டேண்ட்ரஃப் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட். ஏன்னா டேண்ட்ரஃப் அப்படின்றது எப்படி இருக்கும், அதெல்லாம் போகவே போகாது. பட் இதை யூஸ் பண்ணி இந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்க, டேண்ட்ரஃப் சீக்கிரமாக போயிடும் 1 monthly. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த ஹேர் மாஸ்க் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் தான். ஸோ இது வந்து கடலை மாவு, தயிர், இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஹேர் மாஸ்க் செஞ்சுருக்காங்க. ஸோ இது எப்படி செய்கிறாங்க அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த ஹேர் மாஸ்க் செய்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன? எஸ், தட் இஸ் ஆலோவேரா ஜெல். ஸோ நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் எவ்வளோ ஆலோவேரா ஜெல் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் 1/4 tablespoonக்கு தான் நம்ம ஆலோவேரா ஜெல் எடுக்க போகிறோம். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஓகே கைஸ், க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு. ஸோ இந்த கடலை மாவு தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ அதனால் கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது தான் கைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதை நான் வச்சுறேன் சைடில். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டில் செஞ்சல அந்த ஆயில், ஆனியன் ஹேர் ஆயில், பாதாம், அதுக்கப்புறம் கோகனட் ஆயில், எல்லாத்தையும் சேர்த்து வச்ச ஆயில் தான் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1 teaspoon அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து நீலபிரிங்காதி கேரா தைலம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, 1/2 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து இதுவுமே நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கர்ட் தான். கர்ட் உண்மையிலே ஹேருக்கு ரொம்ப 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 நல்லது காய்ஸ். ஸோ எல்லாருக்குமே தெரியும் கர்ட் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் ஹேருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர். ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் ரொம்ப ரொம்பவே நல்லது. இதை வந்து நான் நைட்டே வந்து ரைஸில் ஊற வச்சிட்டேன். ஸோ நான் சொன்னேன் ஆல்ரெடி, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் மிக்ஸ் மிக்ஸ். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்மால் கண்டெய்னரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, இங்கே ஒரு ஸ்மால் கண்டெய்னர் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. மம்மி சொன்னாங்க ரொம்ப ஆயிலியாக இருக்குன்னு கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோ அப்படின்னாங்க. ஸோ அதனால் சேர்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம பீட் பண்ணிடலாம். நல்லா நல்லா வந்து எப்படி சொல்கிறது, ஸ்மாஷ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி பீட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஸ்மால் கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்மால் கண்டெய்னரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ ஸ்மால் கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே வந்துடுது, நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இது உண்மையிலே உங்களுக்கு குட் ரிசல்ட் கொடுக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகே கைஸ், ஸோ சூப்பராக வந்து நம்ம எல்லா டிஐஒய் ஹேக்ஸுமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இது சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம செஞ்ச பேக்கில் எது உங்களுக்கு பிடிச்சிருச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆசை காய்ஸ் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் வீடியோ வந்து நம்ம போடணும் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு மணி நேரம் வீடியோவில் நான் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆலோவேரா ஜெல்லை வச்சு என்னதான்ப்பா ஃபேஸு ஹேருக்கெலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதில் நம்ம நிறைய டிஐ ஹேக்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டோனர்ஸ் செஞ்சோம், அதுக்கப்புறம் நிறைய நைட் ஃபேஸ் பேக் செஞ்சோம், அப்புறம் பாடி ஃபுல் ஒயிட்டிங் பேக் செஞ்சோம், அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க் செஞ்சோம். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாம் ஒவ்வொரு பேக்லேயும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி எனக்கு குட் ரிசல்ட் கிடச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஸோ உண்மையிலேயே இது ஒன் மந்த்துக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நான் செஞ்சு வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் குட் ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு செஞ்சிருக்கேன். இந்த டர்மரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்வான்ட் ஹேர்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். உண்மையில அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக். இது கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேக் தான். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்மண்ட் சேர்த்துருக்கோம், இதுலையுமே ஆல்மண்ட் சேர்த்துருக்கோம். இது ஹேர் மாஸ்க். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் தான். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா காஃபி வச்சு செஞ்சது, அதுக்கப்புறம் சார்கோல் வச்சு செஞ்சது, அப்புறம் இது வந்து டர்மரிக் கடலைப்பருப்பு அதெல்லாம் வச்சு செஞ்சது, கடலை மாவு அதெல்லாம் வச்சு செஞ்சது, சாரி கடலை பருப்புன்ட்டேன். ஓகே, ஸோ இது எல்லாத்துலையுமே ஒவ்வொருலையுமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த டோனர்லையுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் மறைமுறை விஷயம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இந்த எஃபர்ட்காச்சும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ அக்னே ப்ராப்ளம், பிம்பிள்ஸ் ப்ராப்ளம், அப்புறம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இவங்களாம் கண்டிப்பாக இந்த பேக்ஸ் அண்ட் ஹேர் மாஸ்க் அப்புறம் டோனர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேர் மாஸ்க்லாம் உண்மையிலே ஹேர் க்ரோத்துக்கு குட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டோனர்ஸ்லாம் உங்கள் ஸ்கின்னை கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான கிளாஸ் ஸ்கின் டைப்பாக மாற்றும். அதுக்கப்புறம் ஒரு கொரியன் ஸ்கின் டோனுக்கு வந்து உங்கள் ஸ்கின் வந்துடும். ஸோ நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். உண்மையில எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓகே காய்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு, பாய் சொல்கிற டைம் வந்துருச்சு. ஸோ ஓகே காய்ஸ் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் மறைமுறை விஷயம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ஒரு பியூட்டி வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபன்னி வீடியோஸாக இருக்கட்டும், எல்லா சேலஞ்ச் வீடியோஸாக இருக்கட்டும், கிராஃப்ட் வீடியோஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்காக நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி இன்ன வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து மோட்டிவேட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் எல்லோரும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். பை கைஸ், சி யூ, டாடா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.